ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு வித்யா ஷபன் விளாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, பழனி மலைக்கு கீழே கிரிவலம் சுற்றுறதுக்கு தான் நாங்கள் வந்து நானும் ஷோபனும் கிளம்பிட்டோம். ஸோ வாங்க, பழனி மலை உங்களை சுற்றியுமே நான் காமிக்கிறேன். ஆல்ரெடி பழனி மலை மேலே வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன், லிங்க் வேணால் தர, வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து கீழே கிரிவலம் சுற்ற போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாங்கள் பழனி பஸ் ஸ்டாண்டு வந்துவிட்டோம். இங்கேருந்து உங்களுக்கு பழனி மலை தெரியுதா பாருங்கள். இங்கேருந்தே நாங்கள் நடந்து தான் போக போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சித்திரை பின்னேழு வைகாசி முன்னேழு அப்படி சொல்லுவாங்க. அதாவது சித்திரோட கடைசி 7 நாளும் வைகாசி மாதத்தோட ஃபஸ்ட்டு 7 நாளும் வந்து கிரிவலம் சுற்றுவாங்க. அதாவது மொத்தம் பார்த்திங்கன்னா 14 நாள் வந்து கிரிவலம் சுற்றுவாங்க. ஸோ நாங்கள் சம்மர் ஹாலிடேஸ் வரும்போதெல்லாம் கரெக்டாக அந்த கிரிவலம் சுற்றுற டைம் பார்த்து தான் நாங்கள் வருவோம். 1 கிரி 3 கிரி 7 கிரி இந்த மாதிரி கணக்கு வச்சு சுற்றுவாங்க. அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சுற்றுவாங்க. அவங்கவுங்களால் எப்படி முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி சுற்றுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னாவே தெரியும், ஃபுல்லாக போகிற மொத்த கூட்டமே வந்து கிரிவலம் சுற்றுறதுக்கு தான் வந்து போயிட்டுருக்காங்க. இந்த 14 நாளில் கடைசி 14வது நாள் வந்து முருகர் வந்து கிரிவலம் சுற்றி வருவார். ஸோ அது வந்து இங்கே ஃபேமஸாக இருக்குது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங்கே வந்து சுற்றிட்டு போயிடுவாங்க. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது 4 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புவோம். கிளம்பி சுற்றிட்டு வீட்டுக்கெலாம் வந்து 6 o'clockலாம் போயிட்டு ஸ்கூலுக்கே நாங்கள் போயிடுவோம். அந்த மாதிரி தான் சுற்றுவோம். ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ஜாலியாக இருக்கும். அந்த காற்று வந்து ரொம்பவே மூலிகை காற்று வந்து நம்ம உடம்புல படுறது ரொம்பவே நல்லது சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் வந்து மேக்ஸிமம் ஏர்லி மார்னிங் வந்து சுற்ற ஸ்டார்ட் பண்ணாங்க. அது அப்படியே மாறி 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 இப்போ ஈவினிங் நைட்டு வரைக்குமே வந்து கிரி சுற்றிட்டு இருக்காங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இதுதான் வந்து திருவாவினன்குடி. ஸோ இங்கே போய் உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு நம்ம அப்படியே கிரிவலம் சுற்ற ஸ்டார்ட் பண்ணலாம். மேலே முருகர் பார்க்க முடியாது, வயசானவங்க போக முடியாதுங்கிறவங்க இந்த கோவிலில் இருக்கிற முருகரை வந்து வழிபாடு செய்வாங்க. ஆல்மோஸ்ட் வந்து நம்ம கிட்ட வந்துட்டோம். இங்கே வந்து யானை இருந்துச்சு. யானையை பார்த்தோன்னா சொல்லவே வேணாம். சின்ன பிள்ளை மாதிரியே யானை யானைன்னு கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு தான் அப்புறம் அந்த இடத்த விட்டே நவுருவோம். அவர்கிட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு ஒரு ஃபோட்டோவையும் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பாத விநாயகர் கோயிலில் வந்து அந்த விநாயகர் பெருமாளை சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7:30 ஆகுது. பார்க்கலாம் எத்தனை மணிக்கு முடிக்கலோன்னு சொல்லிட்டு. ஸ்டார்டிங்லேயே வந்து நிறைய காவடி போயிட்டுருக்கு பாருங்கள். ஸோ நமக்கு வந்து நடக்கிற அழுப்பே வந்து தெரியாது. இந்த மாதிரி வழியே வந்து நிறைய காவடிங்க போயிட்டுருக்கோம். அழகாக நம்ம வேடிக்கை பார்த்துட்டே நடக்கலாம். மலையை சுற்றியுமே ஃபுல்லாகவே மலைக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிறைய மரமாக தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட அந்த ரோப் கார் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கிட்ட வந்து வந்துட்டோம். எப்போவுமே அங்கே வந்து அந்த ரோப் கார் வரும்போது கொஞ்ச நேரம் நின்று பார்ப்போம் இல்லையா. ஸோ அதை தான் வந்து நின்று பார்த்துட்ருந்தோம். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, மேலே அந்த 4 ரோப்காரும் வந்து சேமாக வந்துட்ருக்கோம். ஷோபனுக்கு வந்து அது ரொம்பவே பிடிக்கும் அதை பார்க்குறது. இங்கே பாருங்கள், ரோப்காருக்கு அவ்வளோ கூட்டம் வந்து நின்றுட்டுருக்கு. இவங்கெல்லாம் எப்போ சாமி பார்க்க போவாங்கன்னு தெரியல. மேக்ஸிமம் வந்து நடக்க முடியறவங்க தாராளமாக நடந்து போயிருங்க. இதுக்கு நிற்கிற டைமில் நம்ம நடந்து சாமியை பார்த்துடலாம். அந்தளவுக்கு வந்து க்ரௌடு நின்றுட்டுருக்கு. ஆனால் ஒரு ஆசையும் இருக்கும் எல்லாருக்குமே ரோப்காரில் போகணுன்னு. நடக்க முடியறவங்க நடந்து ஏறிட்டு ரிட்டன் வரும்போது வந்து ரோப் காரில் போகலாம். ஏன்னா அது வந்து ரிட்டன் வரும்போது நம்ம சீக்கிரம் வர மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு கூட்டம் வந்து அங்கே இருக்காது. ஸோ பிளான் பண்ணுறவங்க அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து கொடைக்கானல் போகிற ரூட்டு. இங்கேருந்து ஒரு 2 hours தான் வந்து கொடைக்கானல். ஸோ அங்கே வந்து மார்னிங்கிறதுனால நாங்கள் வந்து எதுவுமே வாங்கி சாப்பிடல. ஒரு இளநீ மட்டும் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ரோப் கார் மாதிரி தான். இது பழனி மலைக்கு அந்த திங்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க பார்த்திங்களா, அந்த பஞ்சாமிர்தம் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ இந்த மலையடிவாரத்தை சுற்றியுமே வந்து நிறைய கோயில்கள் இருக்கு. இது வந்து துர்க்கை அம்மன் கோவில். அங்கேருந்து நம்ம அப்படியே வந்தீங்கன்னா விஞ்ச் ஸ்டேஷன். இதோ விஞ்ச் வந்து கீழே நின்றுட்டுருக்கு பார்த்தீங்களா. விஞ்சுக்கும் பார்த்திங்கன்னா இப்போ நல்ல கூட்டம் வந்துருச்சு. இப்போ எல்லாருமே விஞ்சில் ரோப்பில் இந்த மாதிரி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் எல்லா இடத்துலையுமே ஒரு 2 hours வெயிட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது. இப்போ ஒரு விஞ்ச் வந்து தூரத்தில் அங்கே கீழே இறங்கி வந்துட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் வின் ஸ்டேஷன் வந்துருச்சுனாவே நம்ம கிரிவலம் வந்து முக்கால்வாசி சுற்றி முடிச்சிட்டோம். இங்கேருந்து நான் பிரசாதம் வாங்கணும், அதனால தான் வந்து நான் கந்தவிழா ஸ்டோருக்கு தான் நான் வந்திருக்கேன். இங்கே வந்து பிரசாதம் எல்லாமே வாங்கிட்டு பஞ்சாமிர்தம் சந்தனம் இதெல்லாம் இங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கேருந்து வாங்கிட்டு நாங்கள் ஆல்மோஸ்ட் கிரிவலத்தை முடிச்சிட்டோம். நாங்கள் முடிக்கும்போது டைம் பார்த்திங்கன்னா 7:30க்கு ஸ்டார்ட் பண்ணி 8:15க்கு முடிச்சிட்டோம். இந்த கிரிவலத்தோட தூரம் பார்த்திங்கன்னா 2.5 km இருக்குது. எல்லாருமே வந்து தலையில் அந்த கடம்பு பூ சொல்லுவாங்க, அது வச்சுட்டு தான் வந்து கிரிவலம் சுற்றுவாங்க. ஷோபனுக்கு வந்து இங்கே ஒரு டிஷர்ட் வாங்கலான்னு வந்திருக்கோம். என்ன டிஷர்ட்டுங்க, சிஎஸ்கே ஜெர்சி தான் அவன் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கான். ஸோ இப்போ வேறு IPL போயிட்டு இருந்துச்சு அப்போது நான் இந்த வீடியோ எடுக்கும்போது. ஸோ அதனால் அவனுக்கு அந்த டிஷர்ட் வாங்கி கொடுத்தேன். அவனுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு செம்ம பசி. நாங்கள் வீட்டுக்கு வரும்போது 9 o'clockலாம் வந்துட்டோம். வந்த உடனே சாப்பிட தான் ஸ்டார்ட் பண்ணோம். அம்மா சுட சுட இட்லியும் நல்லா அவங்க டேஸ்ட்டான தக்காளி குருமாவும் வச்சு கொடுத்தாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல உறக்கத்தை போட்டு எந்திரிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து அமாவாசையும் கூட, ஸோ அதனால் சாமி கும்பிடணும் இல்லையா, அப்பாவுக்கு சாமி கும்பிடுவோம் நாங்கள். அதுக்கு தான் வந்து நான் வடை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அம்மா வந்து எல்லா சமையலுமே ரெடி பண்ணிட்டாங்க. நான் கிரிவலம் சுற்றிட்டு வந்த டயரில் நல்லா தூங்கி எந்திரிச்சு இப்போ தான் வந்து நான் வடையே செஞ்சிட்ருக்கேன். டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க தான் வந்து எங்கள் அப்பா. ஸோ வந்து நாங்கள் படைச்சி சாமி கும்பிட்டுட்டோம். அமாவாசைனாவே என்ன செய்வோம், மேக்ஸிமம் சாம்பார் வடை பாயசத்தோடு செஞ்சுருந்தோம். ஏன்னா நாங்கள் வந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால முருங்கைக்காய் சாம்பார், வாழைக்காய் பொரியல், அப்பளம், வடை, பருப்பு பாயசம் வச்சுருந்தாங்க. ஷோபனுக்கு வந்து பருப்பு பாயசம் ரொம்ப பிடிக்கும், அதனால் அவனுக்கு ஸ்பெஷலாக அவனுக்கு அதை வச்சு கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு சரியான மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஐயோ நம்ம ஊருக்கு வந்து மழை பெய்யுதே அப்படின்னு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். அன்றைக்கி கிளைமேட் காலையிலேருந்து சரியான வெயில் இருந்தது. இருந்தாலும் மழையை பார்த்தோன்னா ரொம்ப 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 ஹாப்பி ஆகிட்டோம். நானும் எங்கள் ஷோப்பில் நல்லா மழையில் ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டோம். அம்மா வேறு திட்டிகிட்டே இருந்தாங்க, புது மழை ஊர் தண்ணி சேராது அப்படின்லாம். இருந்தாலும் கேட்க மாட்டோம். நல்லா ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு இருந்தது. எங்கள் ஊர் வந்து எப்போவுமே கொஞ்சம் கூலிங்காக தான் இருக்கும். ஏன்னா வந்து பக்கத்தில் வந்து கொடைக்கானல் இருக்கிறதுனால நல்ல கிளைமேட் எப்போவுமே சில்லுன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும். இருந்தாலுமே ரொம்ப ஜாலியாக சின்ன பிள்ளை மாதிரி நாங்கள் விளையாண்டுட்டு இருந்தோம். என்ன மலையில் நனையிறதுக்கு மட்டும் விடலை, சும்மா இப்படி விளையாட விட்டாங்க. இதுக்கே மம்மி செம்ம திட்டிக்கிட்டே தான் இருந்தாங்க. நாளைக்கு ஃபீவர் வந்து படுத்துக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே எனக்கு ஃபீவர் வந்துருச்சு. மம்மி மலையிலே நனையல, அவங்களுக்கும் ஃபீவர் வந்துருச்சு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடு. வெளியில் இப்படி தான் இருக்கும். இது வந்து பழைய காலத்து வீடு. இப்போ ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 ஆயிடுச்சு. கோவில் கிளம்பிட்டோம். இது வந்து இப்போ வந்து அங்கே வந்து காவா வந்து கட்டி விட்டுருக்காங்க. ஸோ அதனால் வந்து எப்படா தாண்டதுன்னு நின்று யோசிச்சுட்டு இருந்தோம். நல்ல மழை பெஞ்சு நின்றுருக்கா. கோவில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து அம்மா வீட்டோட குலதெய்வம் கோவில், அதாவது வீரமாத்தி அம்மன் அப்படி சொல்லுவாங்க. இங்கே வந்து பாம்பு புத்து இருக்குது. ஸோ பாம்பு சட்டை தான் வந்து அம்மா எடுத்து காமிச்சிட்ருக்காங்க. இங்கே பாரு சிங்கம் பக்கத்தில் பாம்பு சட்டை வந்து உரிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு. ரொம்ப நாள் ஆச்சு பாம்பு சட்டைலாம் பார்த்து. நீங்கள் பார்த்துருக்கீங்களா பாம்பு சட்டை? ஸோ இங்கே வந்து புத்து இருக்குது. ஸோ இங்கேருந்து தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் சின்ன பிள்ளையில் இருக்கும்போதே பார்த்துருக்கோம் இங்கே நிறையவே. ஸோ கொஞ்ச நேரம் கோவில்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பூஜை பண்ணோம். ஷோபன் வந்து இப்போவே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். இந்த சைடு ஃபுல்லாகவே ஓப்பன் இருக்கிறதுனால ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாகவே உள்ளே அடிச்சிருக்கு. எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 10 எட்டு வச்சா போதும் நம்ம வந்துடலாம். அது தெரியுதா பாருங்கள், எங்கள் வீடு அங்கே தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து தான் கோவில். ஸோ அம்மா வந்து இந்த கோவில்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த கோவில் பேக் சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக பச்சை பசேல் இருக்க மாதிரி இருக்கும். இங்கே அந்த மழை வந்ததுக்கும் அந்த மண் வாசனைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். என்ன இருந்தாலும் கிராமந்தான் ஃப்ரெண்ட்ஸ், நகரம்தான். ஸோ இந்த கோவிலில் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சோபன் வந்து ரொம்ப பயபக்தியாக சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டான். உங்களுக்கு சாமி கிளியராக தெரியுதான்னு பாருங்கள். இந்த சாமி பேர் வந்து வீரமாத்திரி அம்மன். இங்கே அதுக்கடுத்து பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இது வந்து எங்கள் குலதெய்வம் கோவில், கன்னிமார் கோவில் சொல்லுவாங்க. 7 சப்த கன்னிகள் சொல்கிறாங்க பார்த்திங்களா, அந்த கோவில். இங்கே தான் வந்து சோபனுக்கு வந்து காது குத்தலாம் நாங்கள் வச்சுருந்தோம். என்ன இங்கே கொஞ்சம் மெயின்டைன் பண்ண ஆள் இல்லாதனால கொஞ்சம் அப்படியே கச்சமுச்சான் இருக்குது. மழை பெய்யுது, இங்கே ரொம்ப காற்றடிக்கும். ஸோ இலதலெல்லாம் அப்படியே இருந்துச்சு. ஏன்னா இந்த காவா கட்டினதுனால யாரும் மெயின்டைன் பண்ணலை. காவா இல்லாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப டெய்லியுமே வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால தான் அப்படியே கிடக்கிற மாதிரி இருக்குது. நான் வந்து இந்த கோவிலோட கும்பாபிஷேக வீடியோலாம் வந்து நான் நிறையவே வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன். இங்கே வந்து விசேஷம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவோம். ஒரு நாளும் அவ்வளோ ஜாலியாக வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டோம். இந்த கோவிலோட கும்பாபிஷேக வீடியோவோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அடுத்து இன்னொரு கோவில் இருக்குது, அது வந்து அம்மா வந்து பார்த்துக்கிறாங்க அந்த கோவில். அது பார்த்திங்கன்னா சவுண்டேஸ்வரி அம்மன் கோவில். இங்கேயும் வந்து விசேஷம் எல்லாமே சூப்பராக பண்ணுவோம். கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரமே வந்து இந்த திருவிழா பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்ம சேனலில் போடுறேன். நாங்கள் வந்து இந்த சாமிக்கு வந்து வேண்டுதலாக பார்த்திங்கன்னா கத்தி போடுவோம். உடம்புல ஜென்ஸ் எல்லாருமே வந்து கத்தி போட்டுக்குவாங்க. கத்தி போட்டு அந்த நம்மளோட உடம்புலேருந்து வர்ற அந்த ரத்தத்தை தான் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து நாங்கள் காணிக்கையாக கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம். ஸோ அதனால் எல்லா ஜென்ஸுமே சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கத்தி போடுவாங்க இங்கே. அது ரொம்பவே விசேஷமாக இருக்கும். எல்லா கோவில்லையுமே மழை பெஞ்சதுனால ஃபுல்லாகவே தண்ணி நின்றுட்டுருக்கு. இந்த கோவில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில்னு சொல்லுவேன். வந்து நம்ம அப்படியே அமைதியாக உட்காந்துக்கலாம், மனநிறைவாக இருக்கும். இங்கே வந்து லக்ஷ்மி, சரஸ்வதி, விநாயகர், முருகர், அந்த நவகிரகம் வச்சுருப்பாங்க, வீரபத்ரர் சாமி வச்சுருப்பாங்க. மெயினான சாமின்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீ ராமலிங்க சவுண்டேஸ்வரி அம்மன். இன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால ரொம்பவே மனநிறைவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. காலையில் போய் பழனி மலை கிரிவலம் சுற்றிட்டு வந்துட்டு இங்கே 3 கோவில், அம்மா வீட்டு குலதெய்வம், எங்கள் வீட்டு குலதெய்வம், இந்த சாமி கோவில் எல்லாத்தையுமே வந்து சாமி கும்பிட்டுட்டு அன்றைய டே வந்து ரொம்பவே ஹாப்பியாக முடித்தோம். எனக்கு வந்து கோவில் போகிறது ரொம்பவே பிடிக்கும். எங்கள் சோபனுக்கும் அந்த மாதிரி தான். கோவிலுக்கெலாம் வரமாட்டெல்லாம் சொல்ல மாட்டான். கூட்டமாக மட்டும் இருக்கக்கூடாது, கூட்டமாக இருந்தால் மட்டும் என்னம்மா இது அப்படி சொல்லுவான். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அன்றைய டே வந்து ரொம்பவே ஹாப்பியாக முடிச்சுக்கிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, டாடா, பாய்.